ஜி தமிழ்ல நீதானே பொன் வசந்தம் மற்றும் கனா சீரியல்ல கதாநாயகியா நடிச்ச தர்ஷன் அசோகன் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட திருமண பிக்சர்ஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் மூலமா பிரபலமான நம்ம மாயா அவர்களோட பிறந்த நாள் அப்படின்றதுனால பல பேரும் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். தொடர்ந்து சன் டிவி விஜய் டிவி மாதிரியே ஜி தமிழ்லயும் பல சீரியல்கள் பல ரியாலிட்டி ஷோன்னு எல்லாமே ஹிட் ஆயிட்டு அந்த வகையில இப்ப வரைக்குமே நிறைய சீரியலோ நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க ஜி தமிழ்ல. அப்படிதான் சில வருடங்களுக்கு முன்னாடி நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற ஒரு சீரியல்ல அறிமுகமானவங்க தான் நடிகை தர்ஷனா அசோகன். இவங்க பேசிக்கா ஒரு டாக்டர். அண்ட் அந்த திரைக்கதையில அவங்களுக்கு பேரா நடிச்சிருப்பாரு ஹீரோவான ஜெய் ஆகாஷ். இவரும் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு சீரியல் மெகா ஹிட் ஆகி அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்ஷனா அசோகன் எந்த சீரியலுமே நடிக்காம மறுபடியும் அதே மாதிரியே ஜி தமிழ்ல கனா அப்படின்ற ஒரு சீரியல்ல ஒரு கதா பாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சமீபத்துலதான் அந்த சீரியல் இருந்து அவங்க விலகினாங்க. விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலரும் தேடிட்டு இருந்த நிலையில அவங்களுக்கு திருமணம் ஆக போறதுனாலதான் அவங்க விலக இருக்காங்க அப்படின்றது இப்ப நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது நீண்ட நாள் நண்பனுமான காதலனுமான அபிஷேக் அப்படின்றவங்களதான் தர்ஷனா அசோகன் கைப்பிடிச்சிருக்காங்க. இவங்களோட திருமணம் ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. இதுல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட சினிமா செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த திருமணம் குவைட் ஷாக்கா தான் அவங்களோட ரசிகர்களுக்கு இருக்கு. ஸ்டில் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டுதான் இருக்காங்க. நாமளும் நம்மளோட விஷயத்த தெரிவிச்சுக்கலாம். அண்ட் பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான் மாயா. மாயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால அவங்களோட நெருங்கிய சொந்தம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில வனிதா அவர்கள் மாயா மாயான்னு பாட்டெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ்ல நம்ம மாயாவுக்கு விஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மாயாவோட அக்காவான ஸ்விங்கர் ஸ்வாகத் அவங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த சின்ன வயசு பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோரி மற்றும் போஸ்டா ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பூர்ணிமா ரவி அவங்களோட அண்ணன் பொண்ணு கூட மாயா இருக்கிற வீடியோவை அவங்களோட ஸ்டோரியில பதிவிட்டு அவங்களும் அவங்களோட விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி மாயாவுக்கு பல பிரபலங்களும் பல ரசிகர்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டுதான் இருக்காங்க. மாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிக்பாஸ் மூலமா இவங்களுக்கு அதிகப்படியான ரசிகர்கள் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேம் அப்படின்றது எப்போதுமே இருந்துட்டுதான் இருக்கு. பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகுமே இவங்க எல்லாருமே கேங்கா தான் இருக்காங்க. இன்னும் அர்ச்சனா மேல வன்மத்தை கொட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பல பேரும் பல விஷயங்களை சொன்னாலும் ஆனா மாயா அன்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாயா பூர்ணிமா வனிதா அண்ட் சரவண விக்ரம் ஆயிஷா நிக்சன் இவங்க யாருமே எதையுமே கண்டுக்காம அவங்களோட வாழ்க்கையை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நாமளும் நம்ம சினி சமூகம் சேனல் சார்பா மாயா அவர்களுக்கு நம்மளோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்க மனசுல தெரிவிங்க.